திருமணம் புரிந்து கொண்டு உலக வாழ்க்கையில் ஈடுபட இருந்த சுந்தரரை சிவபெருமான் தடுத்தாட்கொள்கிறார். முதியவர் கோலத்தில் வந்து சுந்தரர் என் அடிமை என்று வழக்காடி வெல்கிறார். நான் என்ன பணி செய்ய வேண்டும் சொல் என்று சுந்தரர் சிவபெருமானிடம் கேட்கிறார். எனக்கு விருப்பமான அர்ச்சனை பாட்டு, பெருகிய அன்பில் பிறக்கும் பாட்டு, அதுதான் அர்ச்சனைகளிலே சிறந்தது. ஆதலால் நீ என்னை பாடு, தமிழில் பாடு என்கிறார் சிவபெருமான். இதை சொல்ல வந்த சேக்கிலார் பெருமகனார், நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுக என்றான் தூமரை பாடும் வாயன். பொதுவாகவே வழிபாடுகள் எல்லாம் வெறும் சடங்குகளே. மனம் தோயாமல் இவற்றை எந்திரம் போல் செய்ய முடியும், அப்படித்தான் செய்கிறார்கள். ஆனால் பாட்டு அப்படி அல்ல, அது இதயத்திலிருந்து பிறக்கிறது. இதய வீணை உணர்ச்சி விரல்களால் மீட்டும் போது இசை பிறக்கிறது. இசைக்கு சிறகுகள் உண்டு, அது எந்த உயரத்தையும் எட்டக்கூடியது, இறைவனையே தொட்டுவிடக்கூடியது. இறைவனை போய் தொடுவதென்ன, இசையின் சிகரத்தில் இறைவனே அமர்ந்திருக்கிறான். நற்செய்திகள் தொடரும்.